ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோடையிலிருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிக்கிட்டு இருக்கேன். 100 டேஸ் 100 வீடியோஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 49 பார்க்குறோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிசிசி, நம்ம பிளெயின் சிமெண்ட் காங்க்ரீட், அது யூஸ் பண்ணும் பொழுது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிசி அப்படிங்கிறது அது ஒரு காங்க்ரீட் தான். நம்ம நார்மலாக ரூஃப் காங்க்ரீட் போடும்போது ஆர்சிசி காங்க்ரீட் போடுவோம், அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணி நம்ம ரூஃபு போடுவோம். அந்த ஸ்டீல் இல்லாமல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் வெறுமனே போடக்கூடிய காங்க்ரீட்டுக்கு பேர் பிளைன் சிமெண்ட் காங்க்ரீட், பிசிசி. அந்த பிசிசி நம்ம வீடு கட்டும் பொழுது நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். கீழே நம்ம ஃபுட்டிங் காங்க்ரீட் போடும் பொழுது அந்த சர்ஃபேஸில் பிசிசி போட்டு தான் அதை மேலே எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி நம்ம டைல்ஸ் லே பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட், அந்த சர்ஃபேஸ்லேயும் நம்ம பிசிசி போட்டுட்டு அது மேலே தான் டைல்ஸ் நம்ம லே பண்ணுவோம். நிறைய இடங்களில் அந்த பிசிசி போடும் பொழுது என்ன தவறுகள் நடக்குது அல்லது அஜாக்கிரதையாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா, நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அந்த முக்கால் ஜல்லி அல்லது அந்த 1.5 ஜல்லியை டோட்டலாக சர்ஃபேஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம சிமெண்ட் கலவை இருக்கு இல்லையா, சிமெண்ட் ப்ளஸ் மண் கலவையை அது மேலே போட்டு விடுவாங்க. அந்த சர்ஃபேஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அப்படியே தண்ணியை ஊற்றிட்டே வருவாங்க. ஊற்றிட்டு அந்த சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப தவறான.